வெல்கம் டு கல்வி சேனல். நம்ம கல்வி சார்ந்த செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான். நாம இந்த வீடியோல 2021-22 அகாடமிக் இயருக்கான ஷாலா சித்தி ரிப்போர்ட்ஸ் வந்து ஷாலா சித்தி போர்ட்டில் வந்து எவ்வாறு அப்டேட் செய்கிறது அப்படிங்கிறத முழுமையாக சொல்லியிருக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய ஷாலா சித்தி விவரங்களை அப்டேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல்லையோ அல்லது லேப்டாப்லேயோ ஃபஸ்ட்டு உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸில் ஷாலா சித்தி அப்படின்னு கொடுத்துட்டு சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய வெல்கம் டு ஷாலா சித்தி லாகின் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஷாலா சித்தியுடைய போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா டொமைன் 1லேருந்து டொமைன் 7 வரையும் கொடுத்துருப்பாங்க. அதற்கு பக்கத்திலே ஒரு லாகின் களம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் உங்களுடைய ஸ்கூலுடைய அந்த 11 digit உடைய எமிஸ் ஐடியையும் ஷாலா சித்திக்குரிய பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஷாலா சித்தி போர்ட்டலில் லாகின் ஆகிடும். உங்களுடைய ஸ்கூல் வந்து இதில் ஸ்கூல் எவால்யூஷன் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரன்னிங் மெசேஜ் போயிட்டுருக்கு. நீங்கள் உங்களுடைய ஸ்கூலுடைய இமெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணி உங்களுடைய நியூ ஐடியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நியூ ஐடியஸ் உங்களுடைய மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணுறதுக்கான களம். அது கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் யூசர்ஸ்ன்னு இருக்கும், அதை விட்டுருங்க. அதுக்கு பக்கத்திலே எவால்யூஷன் ஸ்டார்ட் அப்படின்ட்டு களம் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் இருக்கும், அதில் லேர்னர்ஸ்ன்னு இருக்கும். அந்த இதில் ஹெஸரை வச்சிங்கன்னா 3 சப்கெட்டிங் காட்டும். இதில் லேர்னர்ஸ் ப்ரொஃபைல் அண்டு லேர்னிங் அவுட்கம்ஸ்ன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே உங்களுடைய ஸ்கூல், உங்களுடைய ஸ்கூல் அட்ரஸு, உங்களுடைய டைஸ் கோட் எல்லாமே காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா அகடமிக் இயர் 2021-22 அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லேர்னர்ஸ் ப்ரொஃபைல் அண்டு லேர்னிங் அவுட்கம்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் லேர்னர்ஸுடைய ப்ரொஃபைலையும் அவங்களுடைய லேர்னிங் அவுட்கம்ஸையும் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெமோக்ராஃபிக் ப்ரொஃபைல் அகடமிக் இயர் அப்படின்னு சொல்லிட்டு 2021-22 கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அந்த சென்சஸ், உங்களுடைய பள்ளியில் சென்சஸ் ரெக்கார்டு வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையுடைய எண்ணிக்கையை வந்து நீங்கள் ஹேஸ்ட் வைஸாக இதில் ஃபில் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்களோட சென்சஸ் ரெக்கார்டில் இருக்கிறபடி இப்போ எஸ்சியில் வந்து எத்தனை மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். அதே போல் எஸ்டியில் இருந்தாங்கன்னா அதை கொடுங்க. ஓபிசியில் எத்தனை மக்கள் இருக்காங்களோ, எத்தனை மக்கள் தொகை இருக்கோ அதை கொடுங்க. இதே போல் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக நீங்கள் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வைஸ் ஆனுவல் அட்டெண்டன்ஸ் ரேட் அப்படின்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயருடைய ரீட்டை நம்ம வந்து அந்த டீட்டெயில்ஸை தான் இங்கே வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைமரி அண்ட் மிடில் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று காரணமாக ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைங்க வரவே இல்லை. ஸோ இது வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அலுவலகத்திலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. பிஆர்சி மையத்திலேருந்து தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. இதில் இருக்கக்கூடிய இந்த நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த லேர்னர்ஸில் இருக்கக்கூடிய 3 ஹெட்டிங்குமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த 2000 அகாடமிக் இயருக்கான சென்சஸில் இருக்கப்படியான மக்கள் தொகையை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றதெல்லாம் வந்து நீங்கள் வராதனால இங்கே வந்து 0 கொடுத்துட்டு 0 கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துலாம். இல்லை நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டு கூட அந்த ரெண்டு காலத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணாமே விட்டுடலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் மாடல் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் இன் ஈச் கேட்டகிரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்டு அன்ட்ரெயின்டு அப்படின்னு சொல்லிட்டு மேல் ஃபீமேல் தனித்தனியாக கேட்டிருக்காங்க. ட்ரெயின்டு டீச்சர்ஸ், அன்ட்ரெயின்டு டீச்சர்ஸ். ஸோ நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ட்ரெயின்டு டீச்சர்ஸ் தான். ஸோ நீங்கள் அதில் ப்ரைமரியாக இருந்தால் அதில் எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்களோ, மேல் எத்தனை, ஃபீமேல் எத்தனைன்ற எண்ணிக்கைக்கு மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா டோட்டல் அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். அதே போல் உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய அன்ட்ரெயின் டீச்சர்ஸ்னு சொல்லிட்டு யாரும் இருந்தாங்கன்னா அதையும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதையும் டோட்டல் போட்டுக்கும். ஸோ இதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் போயிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா டீச்சர்ஸ் அட்டண்டன்ஸ் கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லாங் அப்படின்னு சொல்லிட்டு மோர் தென் 1 மந்த் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டைப் ஆஃப் லீவ்னு உங்கள் ஸ்கூலில் யார் 1 மந்த்துக்கு மேலே லீவ் போட்டிருந்தாங்கன்னா அவங்க எத்தனை நபர் அப்படிங்கிறத இங்கே எண்ணிக்கையை மட்டும் நீங்கள் போடணும். அதே போல் ஷார்ட், அதாவது 1 வீக் அந்த மாதிரி லீவ் போட்டிருந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க எத்தனை பேர், 1 or 2 அப்படிங்கிறத எண்ணிக்கையை மட்டும் இங்கே கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போயிடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீச்சர்ஸில் இருக்க 2 மாடல் 2 சப்கெட்டிங்கும் நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும்.
அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எவால்யூஷன் காம்போசிட் மேட்ரிக்ஸ்ன்னு இருக்கும். இதில் தான் வந்து உங்களுக்கு அந்த 7 டொமைன் இருக்கும். ஸோ நீங்கள் டொமைன் 1லேருந்து டொமைன் 7 வரையும் வரிசையாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டு போகலாம். இல்லை இடையில கூட நீங்கள் வேறு டொமைன் 3 முடிச்சுட்டு கூட டொமைன் 1க்கு வரலாம். பட் நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஃபைனல் ரிப்போர்ட் வந்து அப்டேட் ஆகும். ஸோ நீங்கள் டொமைன் 1லேருந்து ஃபில் பண்ணிவிட்டு போங்க. டொமைன் 1 கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எவால்யூஷன் காம்போசிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி வளங்களை பயன்படுத்துதல், இருப்பு எதிர்பார்ப்பு, அதாவது என்னென்ன தேவைகள் இருக்குது, இப்போ இருப்பு எவ்வளோ எந்த லெவலில் நம்ம பள்ளிக்கான இருப்புகள் இருக்குது, ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸை வந்து இதில் நீங்கள் ஒவ்வொரு ஹெட்டிங் வைஸாக கொடுக்கணும். இப்போ டொமைன் 1ல் பார்த்தீங்கன்னா பள்ளி வளாகங்களை சார்ந்த கேள்விகள் தான் இருக்கும். ஸ்கூல் ப்ரீமிசஸ், பள்ளி வளாகத்தில் இருப்பு மற்றும் தேவை, உங்களுக்கு தேவையான இருப்பினுடைய நிலை எந்த லெவலில் இருக்குது, லெவல் 1ல் இருக்கா, 2ல் இருக்கா, இல்லை லெவல் 3ல் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஸ்கூலுக்கு ஏற்றபடி கொடுத்துருங்க. அதே போல் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா லெவல் குவாலிட்டி அண்டு யூஸபிலிட்டி, தரம் மற்றும் பயன்பாடு, எந்த அளவுக்கு தரமாகவும் பயன்படுத்தக்கூடிய நிலையிலும் இருக்குது, அதையும் நீங்கள் எந்த லெவலோ அதை கொடுத்துட்டு. மூணாவதாக இருக்கக்கூடிய முன்னுரிமை, அதில் வந்து முன்னுரிமை வந்து பிரியாரிட்டிஸ் ஆஃப் த ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுடையது எந்த லெவல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க, லோவா மீடியமா ஹையா அப்படிங்கிறதையும் நீங்களே செலக்ட் பண்ணி, அதே போல் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டொமைன் வந்து உங்களுக்கு பள்ளி வளாகங்களை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய மின்சாதனங்கள், விளையாட்டு மைதானம், கிளாஸ் ரூம்ஸ், லைப்ரரி, லெபார்ட்ரி, கணினி ஆய்வகம், சாய்தளம், இது மாதிரியான குடிநீர் வசதி, இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் எந்த லெவலில் உங்கள் பள்ளிக்கூடம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் அந்த லெவலை கரெக்டாக டிக் பண்ணிவிட்டு எந்த லெவலோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ரெண்டுலேயுமே லெவல் 3 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த லெவலோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணியே ஆகணும். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போய் செலக்டில் கடைசியாக இருக்கக்கூடியதுலேயும் லோவா ஹையா மீடியமானதையும் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்துட்டு ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் இது மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டொமைன் போயிடலாம். அதேபோல் நெக்ஸ்ட் டொமைன் டொமைன் 2 பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எவால்யூஷன் காம்போசிட் மேட்ரிக்ஸ். அதில் என்ன பார்த்தீங்கன்னா டொமைன் 2ல் வந்து டீச்சிங் லேர்னிங் அண்டு அசஸ்மெண்ட், கற்றல் கற்பித்தல் மற்றும் மதிப்பிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவுமே அகாடமிக் இயர் வந்து இந்த 2021-22 ஆண்டுக்குரிய அந்த கற்றல் கற்பித்தல் மதிப்பீடு தான் நம்ம கொடுக்கணும். இது பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் சம்மந்தமான டீச்சர்ஸ் லேர்னிங் அண்டு அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆசிரியர்கள் கற்போரை புரிந்து கொள்ளல், ஃபஸ்ட்டு கேட்டிங் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லேர்னர்ஸ், ஆசிரியர் வந்து கற்போரை புரிந்து கொள்வதில் எந்த லெவலில் இருக்கார், அதில் எந்த லெவலில் அவர் இருக்காரோ அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இதுலேயும் அவங்களுடைய லெவல் எந்த லெவலில் இருக்குது, மீடியமாக ஹையாக, அதையும் கொடுக்கணும். ஸோ இதே போல் சப்ஜெக்ட் அண்டு பெடகாஜிக்கல் நாலேஜ் ஆஃப் டீச்சர்ஸ், ஆசிரியர்களுடைய பாடம் மற்றும் கற்பித்தல் அறிவு, அந்த ரெண்டாவது ஹெட்டிங் வந்து எந்த லெவலில் இருக்குது. அடுத்து பிளானிங், கற்பித்தலுக்கான திட்டமிடுதல், அந்த மாதிரி டீச்சர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கக்கூடியது தான் டொமைன் 2. இதில் அவங்களுடைய லெவல் என்னன்றதை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஸோ இதே போல் டொமைன் 3க்கு அடுத்து போனீங்க அப்படின்னா டொமைன் 3ல லேர்னர்ஸ் ப்ராக்ரஸ் அட்டைண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் வந்து டொமைன் த்ரீயில் வந்து என்ன இருக்கும்னா லேர்னர்ஸுடைய கற்போரின் முன்னேற்றமும் அடைவு மற்றும் வளர்ச்சி, மாணவர்கள் அதாவது கற்றோர்னால் லேர்னர்ஸ்னால் நம்ம மாணவர்கள் தான். ஸோ அந்த லேர்னர்ஸுடைய லெவல் பற்றி கேட்டிருக்கக்கூடிய ஒரு 5 ஹெட்டிங்ஸ் இதில் இருக்கும். லேர்னர்ஸுடைய அட்டண்டன்ஸ், அவங்களுடைய வருகை எந்த லெவலில் இருக்குது, அதே போல் கற்போரின் பங்கேற்பு மற்றும் ஈடுபாடு, லேர்னர்ஸுடைய பார்ட்டிசிபேஷன் அண்டு என்கேஜ்மெண்ட். ஸோ இது போல் ஒரு 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் எந்த லெவலுக்கு கொடுத்துட்டு கொடுத்துடலாம். எல்லாமே டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அதாவது செலக்ட் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக போய்கிட்டு அடுத்தடுத்த டொமைனை நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். இதே போல் டொமைன் 4, டொமைன் 5 இந்த மாதிரி நீங்கள் டொமைன் 7 வரையும் முடிச்சுட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க ஒரு பென்சில் சிம்பிளில். அது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான், உங்கள் ஸ்கூலுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க இந்த கல்வியாண்டுக்கான அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
இதில் மிஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு நீங்கள் பொதுவாக உங்கள் பள்ளியில் எதை முக்கியமாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு 50 வார்த்தைகளுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணலாம். 20 வார்த்தையிலேருந்து 50 வார்த்தைக்குள்ளே டைப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதில் உங்களுடைய ஸ்கூலுக்கு நீங்கள் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்கன்ற ஓரளவு மேலே நீங்கள் வந்து 50 வார்த்தைகளில் கொடுத்த பின்னாடி கீழே டொமைன் 1-7 வரைக்கும் ஒவ்வொரு டொமைனுக்கும் நீங்கள் என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணுற ஐடியா வச்சுருக்கிறீங்க, அதோடைய ஆக்ஷன் இதுவரையும் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கிறீங்க, அதுக்கு தேவையான சப்போர்ட் என்ன தேவை, அந்த டொமைன் 1 இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன சப்போர்ட் தேவை அப்படிங்கிறத நீங்கள் ஆங்கிலத்தில் ஃபில் பண்ணணும். அதே போல் டொமைன் 2-க்கும் டொமைன் 3-7 வரைக்கும் இதே போல் நீங்கள் ஒவ்வொன்றுக்குமான இதை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இது எவ்வாறு ஃபில் பண்ணுறதுக்கான வீடியோ ஃபைல் வேணால் நாங்கள் வந்து உங்களுக்கு இதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் இருக்க சில ஐடியாஸை நீங்கள் எடுத்துக்க முடியும். அதை ஃபாலோ பண்ணி கூட ஃபில் பண்ணிக்கோங்க. மேலும் இது பற்றிய சந்தேகங்கள் இருந்தால் எங்களுடைய இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம், அதனுடைய சொல்யூஷன்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம். தேங்க்யூ.